வெல்கம் பேக் டு சேனல் மதுஸ் கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பாப்பிட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது கூட, ஸோ பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு ஃபோம் ஷீட் வந்து தேவைப்படும். ஸோ நான் வந்து ஒரு ப்ளூ கலர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இல்லை மல்டி கலரில் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்பூன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன்று வந்து பெருசு, ஒன்று வந்து குட்டியாக இருக்கணும். நான் உள்ளே வச்சு காமிச்சிருக்கேன், ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஒன்று வந்து குட்டியாக இருக்கணும், ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த ஆயில் வந்து ஊற்றுவாங்க பார்த்திங்களா, அந்த ஸ்பூன் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அயன் பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அயன் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் கீழே வந்து ஒரு கிளாத் வந்து விரிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அயன் பண்ண போகிறோம். அந்த இதை வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கலாம். ஸோ சூடு பண்ணிவிட்டு அது மேலே அந்த ஸ்பூன் இருக்குல்ல, குட்டி ஸ்பூனை வந்து கீழே வச்சுட்டு பெருசு வந்து மேலே வச்சு நல்லா வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அது அப்படியே வந்து எக்ஸ்ட்ராட் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்கிறது புரியலன்னா வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அப்படியே வந்து ப்ரெஷரில் வந்து நல்லா சூடாக இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து ரப்பர் மெட்டீரியல் மாதிரி தானே. ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகி வரும். ஸோ அது வந்து நான் இன்னொரு இடத்துலையும் வந்து ட்ரை பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பீசஸ் வந்து செஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் பாப்பிட் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாப் பண்ணுறத வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 16 பீசஸ் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற பாப்பிட்டோட சைஸ் பொறுத்தது தான். ஸோ நீங்கள் எந்த சைஸில் ஸ்பூன் எடுக்கிறீங்களோ நீங்கள் வந்து உங்கள் கைக்கு வந்து அது வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சைஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு டைம் நம்ம இன்னொரு ரெண்டு மூணு இது அந்த மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று ஒன்று பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டு வந்து பண்ணுங்கள். இது பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், பட் வந்து ஈஸி தான். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம லைட்டாக சூடு பண்ணி பண்ணணும். கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து சூடு பண்ணி பண்ணணும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ஃபோம் ஷீட் ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணுமோ பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் தேர்ட் பீஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா பீஸுமே வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இது பண்ணுறக்கா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், பட் இருந்தாலும் வந்து பாப்பிட் நம்மளுக்கு கிடைக்கிது இல்லையா, ஸோ அதே நம்மளுக்கு வந்து போதும். ஸோ இப்போ பார்த்திங்களா மூணு இது நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நிறைய வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் இருக்கிறது கொஞ்சம் அன்ஷேப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் மறுபடியும் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி வச்சு பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு மூணு இது வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் அப்படியே வந்து லைட்டாக பிஞ்சிடுச்சு. ஸோ நெயில் இருக்கனால நெயில் வந்து லைட்டாக வந்து பட்டனால பிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்கிறது புரியலான்னு வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது புரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ப்ளூ கலர் தான் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மல்டி கலரில் கூட பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ப்ளூ கலரே போதும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 16 பீசஸ் கரெக்டாக வந்து தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணுமோ நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ வந்து கொஞ்சம் சர்க்கிள் அன்ஷேப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் இருந்தாலும் கொஞ்சம் சர்க்கிளாக வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்போர்ட் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஜுவல்லரி வாங்கின ஒரு பாக்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதான் இப்போ நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். இதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்டர் இருக்குல்ல பார்டர் மாதிரி, அது அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அது வந்து நம்ம வந்து பாப்பிட் செய்கிறதுக்கு இது வந்து தேவைப்படும். இந்த மாதிரி பார்டர் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் வந்து கடைசியில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகும். ஸோ அதனால் எடுத்துருங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாப்பிட் செய்கிறது மோஸ்ட்லி ஈஸி தான். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி பாப்பிட் வந்து இப்படி தான் வைக்க போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ சைஸ், எப்படி சைஸ் நீங்கள் வைக்கிறீங்களோ அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலே வச்சு நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இந்த சைஸ் ஓகே அப்படின்னா. ஸோ இந்த சைஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ லைட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி விடுறேன், பிகாஸ் வந்து அது கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பூன் வச்சு நம்ம அதை ஸ்பூன் வச்சு தான் அந்த ஃபோம் ஷீட் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அதே ஸ்பூன் வச்சு பெரிய ஸ்பூன் எடுத்திருந்தோம் இல்லை. ஸோ அந்த ஸ்பூன் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ரவுண்ட் சர்க்கிளாக வந்து போட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த பிளாக் கலரில் இருந்ததெல்லாம் வந்து நான் வந்து டேர் பண்ணிட்டேன், பிகாஸ் அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சு. ஸோ அதனால்தான். ஸோ அதுக்கப்புறம் டேப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து கொஞ்சம் அன்ஷேப்பாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம வந்து டேப் வச்சு யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ குட்டி குட்டியாக டேப் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அன்ஷேப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா பக்கமே வந்து பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஷேப் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ அப்புறம் வந்து கொஞ்சம் கலர் ஷீட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம கலர் ஷீட் வச்சு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கலர் ஷீட்லாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபோம் ஷீட் கலர்லேயே நீங்கள் வந்து கலர் ஷீட் வந்து எடுக்க வேணாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெயின்போ கலராக இருக்காது. ஸோ அதனால் வந்து அதை விட கொஞ்சம் ப்ரைட்டாக இல்லை வந்து டார்க்காக இருக்க கலராக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பிங்க் கலரில் ஒரு பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இந்த கார்போர்டில் வந்து இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதை பார்க்க வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சென்டரில் இருக்கல உள்ளே வந்து இருக்கிற இடத்துல நல்லா வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி நல்லா வந்து ப்ளஸ் ஷேப்பில் வந்து போட்டுவிட்டு ஸோ அதை வந்து ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ண வேண்டாம், கட் பண்ணால் வந்து ஒரு அன்ஷேப்பாக மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கட் பண்ணி அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி எடுக்க வேண்டாம். ஸோ அப்போ வந்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பேக் சைடில் வந்து கம் போட்டு ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் வந்து ஈஸி தான். கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி பேக் சைடில் வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் அது அந்த ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்க வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்ட் ஷேப்புக்கு வர அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன் அதே மாதிரி. ஸோ பார்க்க வந்து இப்படி தான் இருக்குது. இந்த ரெயின்போ கலர் வந்து அழகாக இருக்குது பார்க்க. ஸோ இப்போ வந்து க்ளூகன் வந்து நம்ம ஹாட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷேப் வந்து பார்த்திங்களா கரெக்டாக வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா ப்ரொஃபெஷ்னலாக உங்களுக்கு கரெக்ட் ஷேப்புக்கு கட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இவ்வளோதான் தெரிஞ்சதுனால நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஹாட் லூகன் வந்து சூடு பண்ணிக்கலாம். நீங்கள் ஹாட் லூகன் பதிலாக ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் வந்து ஃபோம் ஷீட் வந்து பேஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் ஹாட் லூகன், ஃபெவிபாண்ட் அந்த மாதிரி க்ளூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அலம்பாண்ட் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம இந்த ஹாட் லூகன் வந்து நல்லா வந்து ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபோம் ஷீட் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிபாண்ட், அனபாண்ட் அந்த மாதிரி கம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஹாட் லூகன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாட் லூகன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஃபெவிபாண்ட் வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும். 20 ருபீஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அது கூட வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து சூப்பரான மெத்தடாக. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ பார்த்தீங்களா, நம்மளோட பாப்பிட் வந்து அப்படியே ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அது வந்து நல்லா வந்து பாப்பும் ஆகுது. சம்டைம் வந்து ஏர்லாக் ஏர் வந்து அப்படியே உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே மேலே புஃப்னு வந்துடுது. ஸோ அது மட்டும்தான் டிசப்பாயிண்ட், மற்ற வரி எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் பாப்பிட் வச்சு விளையாட ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து பாப்பிட் வச்சு விளையாடுறதுனால் ரொம்ப பிடிக்கும், அது ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதோட கலர் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து சூப்பராக தான் இருந்துச்சு, எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபைனலி இதாக அது அவுட்புட். ஸோ பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதே ப்ளூ கலராக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்குது, இதே நீங்கள் கலர்ஃபுல்லாக பண்ணிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ பார்த்தீங்களா, நல்லா வந்து பாப்பாகுது, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நல்லா வந்து பாப்பாகுது. ஸோ பார்த்தீங்களா, ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையேன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் அப்புறம் வந்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இது வந்து கார்ட்போர்ட் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு அந்த அட்டையிலேருந்து கட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் நான் இங்கே வந்து அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஏதாவது கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கீழே அப்படியே நிற்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்த பர்சனலாக சொல்லப்போனால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ விளையாடவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து மல்டி கலரில் கூட பண்ணிக்கலாம், ஃபோம் ஷீட் வந்து ப்ளூ கலரே யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எது வேண்டாம் நீங்கள் வேறு கலர் கூட வந்து பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு, விளையாட வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு, எனக்கு சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விளையாட கேட்டுக்கிட்டே இருந்தா பாப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு விளையாடுறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் விளையாடி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.